அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசந்தம் இல்லம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவும் ஆன்மீக பரிகாரம். சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டினுக்கு ஜாதிக்காய்க்கு வச்சு என்னென்ன செய்யலாம்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக மட்டும் இல்லைங்க, அனைவருக்குமே இது ரொம்ப பயனுள்ள குறிப்பாக இருக்கும். கையில் வந்து பார்த்தீங்கன்னா காசே இல்லை, சுத்தமாக காசே இல்லை, ஒரு ரூபா கூட இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த ஜாதிக்காயை பயன்படுத்தி பாருங்கள். திடீர் பணவரவு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்வம் நிலையாக இருக்கும். செல்வ செழிப்பு தழைத்தோங்கும் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிலையாக இருக்கும். நம்மளுடைய செல்வம், சேமிக்கிற பணம் அல்லது சம்பாதிக்கிற பணம் வீண் விரயமாகாது. அதுக்கு நம்ம ஜாதிக்காயை வச்சு என்னென்னலாம் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கணுன்றது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது ஒரு குறிக்கோள். பணம் சம்பாதிக்கிறது நம்ம நல்லா இருக்கிறதுக்காக மட்டும் இல்லை, நம்மளுடைய குழந்தைகள் வருங்கால சந்ததிகள் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வைக்கணும். பணம், நகை, வீடு இப்படி வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வைக்கணும்னு நினைப்போம். அப்படி நம்ம சேர்த்து வைக்கிற பணமாகட்டும் நகையாகட்டும் வீடாகட்டும் நம்மளுடைய சந்ததிகள் பத்திரமாக பாதுகாப்பாக வச்சுருக்கணும்னா இந்த ஜாதிக்காய் வைத்து ஒரு சில பரிகாரங்கள் செய்யலாம். அந்த பரிகாரம் தான் நம்ம என்னென்ன இப்போ ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஆன்மீக ரீதியாக மட்டும் நம்ம ஜாதிக்காயை பற்றி பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியாகவும் நிறைய பலன் இருக்குது, ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆன்மீக ரீதியான பலன் தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாகவே வீட்டில் விளக்கேற்றுவோம் இல்லையா, விளக்கேற்றும் போது நல்லெண்ணெய் பயன்படுத்துவோம். அந்த நல்லெண்ணெயோடு பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் எண்ணெய் இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயும் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும். பூஜை அறையில் ஒரு அகல் தீபம் ஏற்றிக்கோங்க. அதில் நீங்கள் எண்ணெய் நார்மலாக நீங்கள் நெய் ஊற்றுறீங்களோ எண்ணெய் ஊற்றுறீங்களோ ஊற்றிட்டு ரெண்டு சொட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் எண்ணெயை அதில் விட்டுடுங்க. விட்டுட்டு விளக்கு ஏற்றி நீங்கள் மனதார அந்த விளக்கொழியை பார்த்து உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் 100% நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தமாரி வேண்டும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பணத்தை பற்றி பணக்குறையை சொல்லி வேண்டணும். பணம் பற்றாக்குறை இருக்கு இல்லையா, அதை சொல்லி வேண்டும்போது நமது பண பற்றாக்குறையும் தீரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதுமாரி வேண்டுதல் மூலமாக நமக்கு கிடைக்கிற பணம் வந்து பல தலைமுறைக்கும் அழியாமல் என்றைக்கும் நிலையாக இருக்கும். இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம். லக்ஷ்மி குபேர பூஜை ஏன் செய்கிறோன்னா நம்ம வீட்டில் இருக்க பண கஷ்டம் தீரணும், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வருமானம் பெருகணும், தொழில் நல்லா நடக்கணும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கணும், இப்படி பல விஷயங்கள் சொல்லி நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம். அப்படி நீங்கள் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யும்போது நெய் விளக்கேற்றி செஞ்சாலும் சரி, நல்லெண்ணெய் விளக்கேற்றி செஞ்சாலும் சரி, இந்த எண்ணெயை 2 சொட்டு விட்டுருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜாதிக்காய் எண்ணெயை 2 சொட்டு நீங்கள் விட்டு வேண்டும்போது குபேரர் மனம் மகிழ்ந்து உங்கள் வேண்டுதலை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுவாருங்க. உங்களுக்கு பணம் வந்து மழையாகவே பொழியும், பணமழையே பொழியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக சக்தி வாய்ந்த பொருள் ஜாதிக்காய். கண்டிப்பாக நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள், விளக்கொழியை பார்த்து உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள். பணப்பற்றாக்குறையாகணும் வேண்டுங்க. அந்த பணம், அந்த வேண்டுதல் மூலமாக நமக்கு வர வேண்டிய பணம், அதாவது பார்த்தீங்கன்னா பணமே நிறைய பேர்ட்ட கொடுத்துருப்போம், அந்த பணம் கூட நம்மளுக்கு திருப்பி வராது. யாருன்னா கடனாக கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் உங்களுக்கு திருப்பி வராது. ஸோ அந்தமாரி நீங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி ஜாதிக்காய் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வேண்டி பாருங்கள், அந்த பணமும் உங்களை வந்து அடையும். அந்த பணம் வீணாக விரையாகாமல் நல்ல செலவுக்கு வந்து போகும். உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கும் கண்டிப்பாக நல்ல உபயோகமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாகவே பணம் வைக்கிற இடம் கல்லாப்பேட்டி, கடையில் வந்து கல்லாப்பேட்டி வச்சுருப்பான் இல்லையா, ஸோ அங்கெல்லாம் வந்து ஜாதிக்காய் 1 அல்லது 2 நீங்கள் வந்து போட்டு வைக்கலாம். நீங்கள் எங்கெல்லாம் பணம் வைக்கிறீங்களோ, உங்கள் வீட்டு பீரோ, ஹேண்ட்பேக், கல்லாப்பேட்டி, நீங்கள் எங்கெல்லாம் காசு வைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் ஜாதிக்காய் போட்டு வச்சிங்கன்னா அஞ்சரை பெட்டி, அஞ்சரை பெட்டியில் கூட பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பணம் சேமிப்பாங்க, கிச்சனில் டப்பாலெலாம் பணம் சேமிப்பாங்க இல்லையா, அப்படி சேமிக்கிற இடத்துல ஒரு ஜாதிக்காய் போட்டு வச்சுருங்க. நீங்கள் அப்படி போட்டு வைக்கும்போது ஜாதிக்காய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கும் தன்மை அதிகம், தெய்வீக தன்மை அதிகம், தெய்வீக சக்தி கொண்டது. ஸோ அதனால் வந்து அந்த ஜாதிக்காய் இருக்கிற இடத்துல எதிர்மறை சக்திகள் அண்டாது. எப்போவுமே எதிர்மறை சக்திகள் அதிகமாக இல்லைனாவே வீடாகட்டும் இல்லை நம்ம தொழில் செய்கிற இடமாகட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் கிடைக்கும். ஸோ நீங்கள் கல்லாப்பட்டியில் போட்டு வைக்கலாம், பீரோவில், நம்ம எங்கெல்லாம் பெண்கள் பணம் சேமிக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஒரு ஒரு ஜாதிக்காய் போட்டு வைங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பணத்தை ஈர்த்து கொடுக்கும் தன்மை வந்து ஜாதிக்காய்க்கு உண்டு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு நிலைவாசல், வீட்டு நிலைவாசலில் ஒரு சிகப்பு நிற துணி எடுத்துக்கோ,
அதில் மூன்று ஜாதிக்காய் வச்சு கட்டிடுங்க வாசல் நிலைவாசலுக்கு மேலே. அப்படி நீங்கள் கட்டுறது வந்து எதற்காகனா, சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் சரியாக வேலைக்கு போக மாட்டாங்க, அப்படியே வேலைக்கு போனாலும் வருமானம் வந்து அவங்களுடைய வேலைக்கேற்ற வருமானம் வந்து கிடைக்காது, கை நிறைய சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் முடியாது. ஒரு சில ஆண்களுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னே பிடிக்காது, வேலைக்கு போகணுனாவே ரொம்ப கஷ்டமாக நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களாம் நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாதிக்காவை மூணு நல்லா பிரார்த்தனை பண்ணி சிகப்பு வண்ண துணியில் வந்து வச்சு கட்டி வாசலில் கட்டுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படும், வேலைக்கும் போவாங்க, கை நிறைய வருமானமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தேடி வரும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரங்கள் தான். இதெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக நம்மளுடைய மனசு ஒற்றி 100% நிறைந்த மனசோடு செய்யணும், அப்போ தான் நமக்கு பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜாதிக்காயை எந்த பொருளோடு வைக்கிறோமோ அந்த பொருள் அதிகமாக சேரும், அந்த அளவுக்கு மகத்துவம் கொண்டது ஜாதிக்காய். இப்போ உங்களுக்கு பணப்பற்றாக்குறை இருக்குன்னா நீங்கள் பணம் வைக்கிற உங்கள் பெட்டியில் வச்சிங்கன்னா பணம் வந்து சேரும். நகை வேணும்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன மூக்குத்தி வச்சுருந்தா கூட பரவாயில்ல, அந்த இடத்துல வந்து கூட ஜாதிக்காய் ரெண்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நகை அதிகம் சேரும். அதுமே வெள்ளி வேணும்னா வெள்ளி பொருளோடு சேர்ந்து வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கிச்சனில் சமையலறையில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அரிசி பானை இதெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, பருப்பு டப்பாவில் வச்சுருக்கும் போது அது பக்கத்தில் நீங்கள் வச்சாலும் இல்லை அது உள்ளே போட்டு வச்சாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தானியத்துக்கு குறைவே இருக்காது, மகாலட்சுமி கடாட்சம் வீட்டில் வந்து நிறைந்து இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதெல்லாம் நம்ம செய்யும்போது நம்ம குடும்பத்தின் செல்வ நிலையும் சரி குடும்பத்தின் மகிழ்ச்சியும் வந்து மேலும் மேலும் தலை தோங்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜாதிக்காயை பற்றி சொல்லணும்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் அடுத்தடுத்த பதிவில் சொல்கிறேன். ரொம்ப சொன்னால் பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ஒரு லைக் கமெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் இந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சு கண்டிப்பாக பலன் பெறுங்க. அப்படி பலன் பெற்றீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த கமெண்ட்டை கண்டிப்பாக கம்யூனிட்டி டேபிளில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, டேக் கேர், பாய், வாழ்க வளமுடன்.